வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சோனியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சிடி மாடல், விசிடி மாடலு, விஎக்ஸு 777 கிட்டத்தட்ட 4100 வாட்ஸ் கிட்ட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா விசிடி மாடல், வீடியோ சிடி மாடல். ஆடியோ சிடி மாடலுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ சிடி மாடலு. நல்ல ஹைட்டாக இருக்கும், செட்டு வந்து நல்ல ஹைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பின்னால் டெப்த்தே பார்த்திங்கன்னா டெப்த் நல்ல ஹையஸ்ட்டு டெப்த்தாக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர் வரல, இதில் ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர், இதே ஹைட்டுக்கு ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் வரும், அது என்கிட்ட வரல, இந்த செட்டுக்கு வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஎக்ஸ் 888, விஎக்ஸ் 777, இந்த மூணு மாடல். விஎக்ஸ் 555 சொல்லி ஒரு மாடல் வரும். அந்த விஎக்ஸ் 555 பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்கும், பட் ஸ்பீக்கர்ஸ் வெயிட் வந்து இதோட கம்மியாயிடும். 555 இதோட கம்மியாயிடும், இதில் உள்ள வாட்டேஜ் வராது, அது வந்து 3100 வாட்ஸ் சம்திங் வரும் அது. இந்த மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டைலில் பார்த்திங்கன்னா விஎக்ஸ் 333 ஒரு மாடல் வரும், 2600 வாட்ஸு. அப்புறம் விஎக்ஸ் 555, விஎக்ஸ் 777 தான் இந்த மாடல், விஎக்ஸ் 888 சொல்லிட்டு ஒரு மாடல் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப் வரும், பை ஆம்பிங் வரும் சைடில், அந்த பேக் சரௌண்டுக்கு ஒரு ஆம்ப் வரும். அதில் பார்த்திங்கன்னா அதுவும் விஎக்ஸ் 888, விஎக்ஸ் 777, இது ரெண்டு மாடலுமே நல்ல மாடல், ஹையஸ்ட்டான மாடலு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்கு பேக்கில் பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட் இருக்கும், சீல்டெட் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஊஃபர் வரும், பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. டயர் சைடில் வந்து டயர் கிரிப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேப்பர் தான் இருக்கும், இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து பேப்பர் இருக்கும், பட் சைடில் வந்து டயரில் வந்து அந்த கிரிப் கொடுத்துருப்பாங்க. டியூட்டர் நல்லா சூப்பராக இருக்கும் இதில். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனி சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஏவி ரிசீவர்லேருந்து எல்லாத்துக்குமே இதில் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கட்டோம்னா பேஸுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பேஸுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு பயங்கள்ல அந்த மாதிரி, அதனால ஒரு அருமையான செட்டு. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீக்கரே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல கிரிப்பாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சு நம்ம ஒரு ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ இந்த டியூட்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஸ்பீக்கர்ஸ்க்கு இந்த டியூட்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அதே போல் ஏர் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்பீக்கருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏர் ஹோல்ஸ் வரணும், ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பீக்கருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஏர் ஹோல்ஸ் வரணும், அந்த மாதிரி உள்ள செட்டு. இது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வாங்கிட்டாப்புல, சரி இருந்தாலும் நம்ம சரி வீடியோ போடுவோம் அதை பற்றி, அதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படிங்கிறக்காக தான் அது உங்களுக்கு இது பண்ணுறேன். இது ஆல்ரெடி இந்த செட்லாம் வந்துச்சுன்னா அதிகமாக இருக்காது, அதிகமாக வந்து உடனே கஸ்டமர் வந்து சரி வாங்கிட்டு போயிடுவாங்க. இதில் உள்ள டெப்த்து, இதில் உள்ள குவாலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லோ பவர் கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அதிகமாக எடுக்காது. இப்போ அதிலே வந்து அவங்க வந்து ஒரு இதே கொடுத்துருவாங்க, இது பார்த்திங்கன்னா லோ பவர் கன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் நம்ம வந்து வீட்டில் வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்காது. ஏன்னா செட்டு வந்து ஹையஸ்ட்டாக பேஸ் பயங்கரமாக இருக்குது, நமக்கு வந்து வீட்டில் ஹையஸ்ட்டாக கரண்ட் கரண்ட் எடுக்குமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்களாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பவர் வந்து அதில் அதிகமாக எடுக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் இருக்குது, அதே மாதிரி எல்லா செட்டில் சிஸ்டத்துலையும் உள்ள வந்து ஆஸ்டீஸில் உள்ள மைக், இதில் அந்த மைக் இருக்கும். அப்புறம் கரோக்கி இருக்கும், இதில் மைக்கு இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கரோக்கி நம்ம இது பண்ணி கட்டிக்கலாம், இன்செர்ட் பண்ணி எக்கோ லெவலு வால்யூமு மைக்கில் கட்டிக்கலாம். என்ன அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து கரோக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் படிக்கிற சாங்ஸை வந்து நம்ம கரோக்கி ஆன் பண்ணோம்னா அது எக்கோல கேட்கும், எக்கோல கேட்கும் போது நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம மைக்கில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மியூசிக் யூக்லேசரு, அப்புறம் மூவி யூக்லேசரு, இது ஃபைல் வந்து நம்ம எடிட் பண்ணுற ஃபைலு, கேம் யூக்லேசரு, இந்த ஆர்கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4-5, இதில் ஒவ்வொருலேயும் இதில் ஒரு 5 யூக்லேசர் வரும், இதில் ஒரு 5 யூக்லேசர் வரும், இதில் ஒரு 5 யூக்லேசர் வரும், இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வகையான ஒரு யூக்லேசர் வந்து சிஸ்டம் வந்து இருக்கும். இது நார்மலாகவே எல்லா சிஸ்டத்துலையும் இருக்கும், பட் இந்த விஎக்ஸ் மாடலில் வந்து அந்த மூவி மியூசிக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அழகாக கொடுப்பாங்க அதில். அப்புறம் அந்த டிஸ்பிளேயில் உள்ள அந்த இது இருக்குது பார்த்திங்களா, டிஸ்பிளே அந்த டான்ஸிங் அந்த லைட்ஸுக்கு வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் உள்ள இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த என்னென்னா இலுமினேஷன் நல்லாயிருக்கும் இந்த இதில் வந்து, அந்த அந்த டிஸ்பிளேயில் உள்ள வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி இதில் க்ரோ கொடுத்துருப்பாங்க, வி க்ரோ க்ரோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சினிமா ஸ்பேஸ்னு சொல்லிட்டு அதை ஹை பண்ணிக்கலாம் லோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சினிமா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு 2 கேசட் இருக்கும், இதுக்கு முன்னால் இப்போ இதெல்லாம் வந்து யாரும் கேட்குறது கிடையாது, 2 கேசட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி கேசட்ஸு. இது வந்து வால்யூமு, வால்யூமுக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது அப்படின்னா எஃப்எம் டியூனிங் பண்ண போகும்போது சரி, சிடி ஏதாவது நமக்கு சிடி ஒர்க்கிங் ஆனாலும் கூட நெக்ஸ்ட்டு, இது வந்து ரிவைண்ட், இப்படி இந்த மாதிரி 2 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இது ஒவ்வொன்றுக்குமே இல்லை இதில் இருக்கும். இது வந்து சிடி ஆன் பண்ணுறதுக்கு ட்யூனரு பேண்டு, அப்புறம் வந்து டேப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா மூவி எம்டி வீடியோன்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து நாங்கள் இன்புட் கொடுக்கலாம். ரெண்டு இன்புட் இருக்கும், இதில் ஒரு இது ஒரு இன்புட் இருக்கும், பேக்கில் ஒரு இன்புட் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இன்புட் கொடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். செட்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும், இந்த செட்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். விஎக்ஸ் 777 888 777 நல்ல மாடல், இது கேட்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். பேஸ் வந்து டெப்த்து நல்லா செம்மையாக இருக்கும், இதில் உள்ள பேஸ் டெப்த் வந்து அருமையாக இருக்கும். இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து எப்படின்னா அதிகமான லைக்கர் வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது சிஸ்டமே வந்து ரொம்ப போனாலும் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் ஆகிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் அதிகமாக போகாது. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதே பேட்டர்னில் வந்து ஒரு ஒரு மாடலில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதே மாடலில் வந்து அதே மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து நிறைய ரெடி பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 2600 வாட்ஸ் ஒன்று, 3100 வாட்ஸ் ஒன்று, 4400 வாட்ஸ் ஒன்று, 4100 வாட்ஸ் ஒன்று, 7000 வாட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரே பேட்டர்ல ரெடி பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் உள்ள எல்லா செட்டுமே வந்து நல்லாயிருக்கும். கேட்குது அந்த பேட்டர்னில் வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த சைடில் கூட ஒரு ஸ்பீக்கர் செட்டு ஒன்று வச்சுருப்பேன் நான், அந்த எப்படின்னா விஎக்ஸ் வந்து 888. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இதே மாதிரி பேட்டர்னில் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு பையாம்பிங் உள்ள சிஸ்டம், இதே மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி இது ஒரு பேட்டர்ன் விஎக்ஸ் 888. இதில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் 888 இந்த மாதிரி ஒரு ரெண்டு வகையான மாடலை வந்து போடுவாங்க. ஒரே மாதிரி பேட்டர்னாவே ஈவனாக போட்டுகிட்டே இருப்பாங்க, இதே மாதிரி பேட்டர்ன் அதிகமாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாடல் போடுவாங்க, ஒவ்வொரு வாட்டேஜில் போடுவாங்க. நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் வேலை செய்யணும், ரொம்ப பட்டன்ஸ்லாம் வேலை செஞ்சால் தான் இதில் வந்து கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஏன்ட்டு வந்தால் ஏன்னா எங்கள்கிட்ட வர்றது எல்லாமே வந்து நல்லா வேலை செய்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வரும், நல்ல நீட் கண்டிஷன்லாம் இருக்கும் நம்மள்கிட்ட. அதே மாதிரி கேட்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா பட்டன்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குங்கிறத வந்து நம்ம வாங்கின புதுசில் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் பண்ணும்போது, ரீசெல்லிங் நம்ம பழைய செட்டில் வாங்கும்போதும் சரி, இந்த பட்டன்ஸ்லாம் வேலை செஞ்சால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். வாங்குகிற கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வாங்கும்போது பட்டன்ஸ் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். வேலை செய்யலைன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று அமைக்கும்போது ஒன்று மாறும், ஒன்று அப்படி மாறி மாறி மாறிக்கிறது. இந்த சிஸ்டத்தில் அப்படி தான். இது ஏன் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமோட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரிமோட்டில் வந்து வால்யூமு, அப்புறம் இந்த 4 பட்டன் ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க. ரிமோட்டில் கொடுக்கும்போது ரிமோட்டில் பட்டனை யூஸ் பண்ணி சிஸ்டத்தில் பட்டனை யூஸ் பண்ணாமல் என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து ரொம்ப போகும். இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ள எனி எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் அதில் உள்ள பட்டன் நம்ம யூஸ் பண்ணி பழக்கணும். யூஸ் பண்ணினா டிவியில் வந்து நம்ம டிவி வச்சுருக்கோம் அதில் யூஸ் பண்ணணும் வேண்டாம், அது அவசியம் கிடையாது நமக்கு. இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் எது வச்சுருந்தாலும் அந்த பட்டனை வேலை செஞ்ச மாதிரி நமக்கு அந்த பட்டனை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா லைஃப் வரும். நம்ம பட்டனை வேலை செய்யாமல் அப்படி விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும், அதுவும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அயன் தானே, அது அப்படின்னா அது கொஞ்சம் அந்த அயனை வந்து கெட்டுப்போம், உள்ளுக்குள்ளே கெட்டு போய் துரு பிடிச்சி அதை வந்து ஒன்று ஒன்று ஸ்பார்க்கிங் ஆனால் தான் அந்த இது பட்டன்ஸ்லாம் மைக்ரோ பட்டன்ஸ் வாங்குது. இந்த மைக்ரோ பட்டன்ஸ்னால் அந்த ஸ்பார்க்கிங் வந்து இதாகிடும், கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகி அது ஒன்று ஒன்று அந்த கனெக்டிங் இல்லாமல் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம சிஸ்டம்லாம் அந்த சிஸ்டம்லாம் மைக்ரோ பட்டன்ஸ் உள்ள சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்லி நம்ம ரிமோட்லேயே யூஸ் பண்ணாமல் பட்டன்லேயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு லைஃப் வரும். அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்கிறது. அது இப்போ வாங்குகிற இடத்துங்களையும் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் மெயினாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிடும். வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு வந்து வீக்ரோ கூட ஆன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாங்குகிற சிஸ்டத்தில் வந்து மெயினே வந்து இந்த வீக்ரோ தான் பேஸுக்கு. சில சிஸ்டத்தில் வந்து வீக்ரோவே ஆன் ஆகாது, வீக்ரோ ஆன் ஆகலைன்னா உங்களுக்கு பேஸே வராது கம்ப்ளீட். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய சிஸ்டம் வச்சுருப்பாங்க, ஆனால் என்கிட்ட வந்து சார் எனக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து எனக்கு பேஸே இல்லை சார் அப்படிம்பாங்க, பேஸே கம்ப்ளீட் இல்லை. நான் சொல்லுவேன் இல்லை சார் அந்த சிஸ்டம்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குமே, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் தெரியல சார்ம்பாங்க. அப்புறம் நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க சார், நல்லா எடுத்துருவாங்க, நம்ம பழக்கம் க்ளோஸாக இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்த பார்த்தா அந்த வீக்ரோ பட்டனே ஆன் ஆகாது. இந்த வீக்ரோ பட்டன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பேஸ் வரும். அதே போல் அந்த ராக் பட்டன் வேலை செஞ்சால் தான் அதோடய குவாலிட்டி வரும். இந்த ரெண்டு பட்டனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீக்ரோ ராக் இந்த ரெண்டு பட்டனுமே வந்து யூக்ளிசர் பட்டனும் சரி இந்த க்ரோ பட்டனும் சரி ஒரு சில ரொம்ப ரேரான சிஸ்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னாச்சுன்னா விஎக்ஸ் 888 அந்த மாதிரி பெரிய ரிமோட் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய ரிமோட் வரும்போது இந்த மாதிரி ரிமோட் வரும் பாருங்கள், இந்த மாதிரி ரிமோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் யூக்குலசரு, மூவி யூக்குலசரு, கேம் யூக்குலசரு, ப்ரொஃபைல் இது எல்லாமே அந்த இதில் இருக்கும்.
இதில் உள்ள நாலுமே அந்த நாலு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாலு ஆப்ஷனுமே ரிமோட்டில் இருக்கும். இந்த ரிமோட்டில் இருக்கும்போது இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து அந்த பட்டன்ஸ்லாம் வேலை செய்யலை அப்படிங்கும் போகும்போது நம்ம இப்போ ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை கிடையாது. சில ரிமோட்டில் தான் இந்த இதெல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா வீக்ரோ இல்லை பாருங்கள், சினிமா ஸ்பேஸ் இருக்குது, எஃபெக்ட் ஆன் ஆஃப் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே ரிமோட் தான் இது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர் மோட்லாம் இருக்குது, அந்த வீக்ரோ இல்லை பாருங்களேன். அந்த மாதிரி வீக்ரோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சிஸ்டத்தில் ஆன் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, சிஸ்டத்தில் ஆன் ஆகலைன்னா அந்த வீக்ரோ வந்து இதில் இருக்கணும் கம்பல்சரி. இந்த வீக்ரோவில் வந்து ஆன் ஆகணும், க்ரோன் இருக்கு பார்த்துட்டு, இது வந்து ஆன் ஆகணும். இது ஆன் ஆனால் தான் நமக்கு வந்து அது நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு சாங்ஸையோ எதையோ இந்த சிஸ்டம் வாங்கினோமா திருப்தியாக நம்ம அனுபவிக்கலாம். கேட்டு சாங்ஸை வந்து நம்ம இந்த சிஸ்டத்தில் நம்ம அனுபவிக்கணும்னா இந்த க்ரோ பட்டன் மெயின் இருக்கணும், ராக் பட்டன் மெயினாக இருக்கும், இந்த ரெண்டு பட்டனும் இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓல்டு செட்டில் வந்து இந்த மாதிரி ரிமோட் இருக்கணும். இந்த மாதிரி ரிமோட் இருந்தால் மேக்ஸிமம் இது வந்து இதில் உள்ள டேஸ்ட் அனுபவிக்கலாம். இது அந்த அளவுக்கு உள்ள குவாலிட்டியான சிஸ்டம் தான். சோனியில் வந்து ஒரு 1300 வாட்டேஜில் இருந்து உள்ள எஃபெக்ட்லாம் அருமையான எஃபெக்டாக இருக்கும். நம்ம கேட்குறம்போது ஒரு இனிமையாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், வீட்டில் போய்ட்டு ரெண்டு சாங்ஸ் கேட்கணுன்னா வீட்டில் ஒரு சோனி, இந்த மாதிரி ஒரு சோனி சிஸ்டமோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் நமக்கு ஒரு எஃபெக்ட் வரும். மைண்டு ஓடிட்டே இருக்கும், ரெண்டு பாட்டுனாலும் அதில் போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த எஃபெக்டை வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் வேலை செய்யலாம் தூக்கி போட்டு நம்ம இன்னொரு செட் வாங்குற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் கொண்டு போயிடுவோம். நம்ம ஓல்டு செட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் செட்லாம் வந்து எதுக்குமே யூஸ் கிடையாது. இந்த மாதிரி ஓல்டு சிஸ்டத்தில் வந்து கேட்குற ஒரு குவாலிட்டி இனிமை எதுலேயுமே கிடையாது. 100% வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வரது கஸ்டமர்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கேட்குற ஒரு குவாலிட்டி இப்போ லேட்டஸ்ட்டில் எதுவுமே கிடையாது சார். அடிமா நாங்களும் அனுபவிச்சு தான் நான் இந்த சிஸ்டம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைத்துலேயே நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பயங்கரமாக சைட் அடிச்சிருப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரும். இது வெளிநாட்டிலேருந்து வரும் போகும்போது தான் இந்த செட்லாம் நமக்கு தெரியும். அப்போம்லாம் இம்போர்ட் பண்ணி தான் வந்து இது வந்து வச்சுருப்பாங்க, யாருமே இங்கே தயார் பண்ணது கிடையாது. அப்புறம் இங்கே வந்து எல்லாமே அதிக ஹையஸ்ட்டாக இம்போர்ட் பண்ண போகும்போது தான் சோனி பிரான்ச் வந்து இங்கே ஒரு பிரான்ச் போட்டு இங்கே வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அதனால் அந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை ரொம்ப அதிகமாக கேட்டிருப்போம், பக்கத்து வீட்டிலலாம் கேட்டிருப்போம். ஃபாரின்லேருந்து வர்றவங்க மட்டும்தான் இது அந்த சிஸ்டத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஃபாரின்லேருந்து வர்றவங்க வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்லாம் இருக்காங்க, அங்கேருந்து வருவாங்க, அங்கேருந்து கேட்பாங்க. இங்கே போகும்போதே வீட்டுக்கு போகும்போது அப்படி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இதை சொல்லணும்னா ஒரு மணி ரெண்டு மணி நேரம்லாம் அது வந்து காணாது. அவ்வளோ மாதிரி அவ்வளோ நேரம் நம்ம பேசலாம், அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சின்ன மாடல் வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது. சோனியில் வந்து அவ்வளோ மாடல் இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் போடாத ஒரு மாடல் வந்து சோனியில் அப்படி போட்டுருக்காங்க. அதனால் அதை வந்து பேச பேசிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் பேசலாம். பட் மக்கள் நீங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுமை இருக்கணும், அவ்வளோதான். இதை லைக் பண்ணுறவங்க ஹையஸ்ட்டான வந்து இதை வந்து அதிக எப்படி பேசுவாங்க, அதிக எப்படி இருப்பாங்க. நம்ம என்ன தான் நம்ம வெளியில் சுற்றிட்டு எவ்வளோ தூரம் நம்ம வேலையில் ஒரி இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு உட்காந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்கள பேச்சை கேட்கும் போது அது ஒரு தனி ரகம் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சோனியை லைக் பண்ணுங்கள்.